வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். சுபக்கிருது மார்கழி 4 தேதி 19/12/2022 கிழமை திங்கட்கிழமை. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். காலை 10:30 வரை. திதி ஏகாதசி திதி. காலையில் 2:33 முடிஞ்சிடுது. யோகம் அதிகண்ட நாம யோகம். கரணம் பவகரணம். சந்திராஷ்டமம் ரேவதிக்கு காலையில் 10:30 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் அஸ்வினிக்கு வந்துடுது. இன்னைக்கு திங்கட்கிழமைனால காலையில் 7:00-9:00 ராகுகாலம். குளிகை மத்தியானம் 1:00-3:00. யமகண்டம் காலை 10:00-12:00. சார், நல்ல நேரம் இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா எந்த டேட்டில் செய்யலாம், எந்த டைமில் செய்யலாம்? காலை 6:00-7:30, பகல் 12:00-2:00, நைட் 6:00-9:00, நைட் 10:00-11:00 வரைக்கும். சித்திர நட்சத்திரப்படி என்னெல்லாம் செய்யலாம் சார்? புது மனை புக, காது குத்த, பதவி ஏற்க, விவாகம், உபநயனம், பயிர்த்தொழில் செய்ய நல்லாயிருக்கும். இன்றைய நாளின் விசேஷம் உற்பத்தி ஏகாதசின்னு பேர். ரொம்ப நல்ல விசேஷம். இன்றைய கிரகநிலை: மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய் வக்ரம், துலாத்தில் சந்திரன் கேது, தனுசில் சூரியன் புதன் சுக்கிரன், மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. இன்னைக்கு ஆஸ்கார் டிவியில் நல்ல நேரம், அதாவது இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள், இன்றைய நாள் பற்றிய தகவல்கள் இதெல்லாம் தெரிஞ்சாச்சு. நல்லா இருக்கட்டும் சார். 12 ராசி பலனை சொல்லுங்க முதல்ல. மேச ராசிக்கு இன்றைய தினம் ராசிக்குள் ராகு. என்ன சார் ரைமிங்காக இருக்கு, ராசிக்குள் ராகு. வேகமாக வேலை செய்ய சொல்லு, மனசு அறிவு நல்லா வேலை செய்யும். புதன் பாக்யஸ்தானத்தில் இருக்கார், சூரியன் பாக்யஸ்தானத்தில் இருக்கார், சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கார். பாக்யத்தில் 3 கிரகம் இருக்கும்போது சம்பாதிக்க முடியாதா? அதெல்லாம் நல்லா சம்பாதிக்கும். காசு பணம் துட்டு அதெல்லாம் நல்லா, கௌரவம் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ இன்றைக்கி டே குட் டே, ஹாவ் அ குட் டே அப்படின்னு சில பேர் மெசேஜ் போடுவாங்க. உண்மையாகவே குட் டே, வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நல்ல நேரம். ஜெயிக்க போகிற குதிரை, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், பம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். 8 இடத்துல சூரியன் இருக்கார். 4 கூடவே 8 இருந்தாலே கண்டிப்பாக வீடு வண்டி வாகன பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். அண்ணன் வீடு தர மாட்டேங்கிறான், அப்பா வீடு தர மாட்டேங்கிறான், இந்த பிரச்சனைலாம் இந்த காலத்தில் பேசுனீங்கன்னா சரியாயி. மகிழ்ச்சியான சம்பவங்கள், வேலைக்கு போகும்போது நல்ல ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவியின் மீது பிரியமும், மனைவி ரிஷபராசியாக இருந்தால் கணவன் மீது பிரியமும் ஜோராக இருக்குது இன்றைக்கி நாள். மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணும். 3 கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள், 3 கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன், 3 பேரும் சேர்ந்து நேராக உங்கள் சந்திரனை பார்க்குறார். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், முகம் வசீகரமாக மாறும், செய்யக்கூடிய வேலை திருப்தியாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி பரவாயில்ல. நீங்கள் சொல்லும் கருத்திற்கு ஒரு மதிப்பு வரும். நிறைய பேர் சொல்லுவான் வாழ்க்கையில், அவன் சொல்கிறது எவனும் கேட்கவே மாட்டான், ஆனால் நீங்கள் சொல்லும் கருத்துக்கு மதிப்பாகும். எழுத்து வசீகரமாகும், உங்கள் எழுத்துக்கும் உங்கள் கையெழுத்துக்கும் ஒரு மதிப்பு வரும். நல்ல காலம் இன்றைக்கி, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி. கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கேட்டது கிடைக்கும். வள்ளி தெய்வானை முருகனை வணங்கிக் கொள்வது சிறப்பு. முடிஞ்சால் ஒரு கந்த சஷ்டியும் படிங்க. வலிமையான தோள்கள் எதை தாங்க காத்திருக்கிறது? அந்த முருகப்பெருமானினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால் சர்வமும் வெற்றிமயம். அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டால் இன்றைக்கி அதுக்கான முயற்சி எடுங்க. பொருளாதார மேன்மை ரொம்ப சிறப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதி படைத்த மனம். பஞ்சமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானம், காலபுருஷ பஞ்சமஸ்தானாதிபதி காலபுருஷ பாக்யஸ்தானம், புதன் சுக்கரன். பொதுவாகவே சொல்கிறேங்க, புதன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே காசு நல்லா இருக்கும். வயசான பெரியவங்களா சிம்மராசிக்காரங்க தான் மகன் மகள் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து, அப்பா பணம் அனுப்புகிறப்பா வாங்கிக்கப்பா, வாங்கிக்கங்க, வாங்கி சேமித்து வைங்க. உங்களுக்கு பணம் தேவைப்படாத சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்காக ஒரு பொருளை வாங்கி வைங்க, தங்க காசு வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் இருக்குது சார் ஏற்கனவே நிறையா. அப்படின்னா ஏதாவது ஒரு வீடு வாசலுக்கு தேவையான இடத்த சேர்த்தலாம், பணத்தை சேர்த்தலாம், அதெல்லாம் செஞ்சு வைக்கலாம். இன்றைய மளிகை ஜாமான் வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக சிம்மராசிக்கு அமைகிறது. நல்ல பொருளை போய் வாங்கிட்டு வரலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு காலபுருஷ 6 அதிபதி சுகஸ்தானத்தில், ராசிக்கு அதிபதி 4 இடத்துக்கு போனாலே வயிறு நல்லா இருக்கும். வயிறு நல்லா இருந்தாலே உயிர் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், தேவையில்லாத தின்னுட்டு கஷ்டப்படுறதை விட உலகத்தில் பெரிய கஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. என்னன்னு தெரியலங்க, நம்மளை அவமானப்படுத்திடுச்சுங்க, ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டங்க, அதெல்லாம் போயிடும். உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான தொந்தரவுகள் எல்லாம் சரியாயிடும். சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்தில், லாபாதிபதியே தனத்தில் இருக்காருங்க, அப்புறம் என்னங்க பிரச்சனை? எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, சம்பாதிக்கலாம். கொடுத்த கடனை வசூல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். துளாராசி அன்பர்களுக்கு சந்திரனுங்கேது உங்கள் வீட்டில் தான், என்ன குழப்பமாக இருக்கா? இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா, அந்த பையனை கல்யாணம் பண்ணலான்னு குழப்பமாக இருக்கா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு குழப்பமாக இருக்கா? ரெண்டு வீடு பார்த்துருக்கேன் சார், ரெண்டு வீடுமே நல்லாயிருக்கு சார். அம்மா இதான் சந்திரன் கேது.
பைக் வாங்கிக்கலாமா ஸ்கூட்டர் வாங்கிக்கலாமா? ஒரே குழப்பமாக இருக்கே. இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து விடுதலை இன்னைக்கு நல்லாயிருக்கும். மன மகிழ்ச்சியான சம்பவங்களை அள்ளித்தரும் ஒரு நல்ல நாளாக இன்று மலர்கிறது. வெளிச்சமான நாள், பொருளாதார மேன்மை, குழப்பத்திலிருந்து விடுதலை, அதுக்கான சரியான நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். வாழ்த்துக்கள். விருச்சகராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்ல நேரம். உயர்ந்த மனசோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழுமலையானினுடைய அருள் பூரணமாக இருக்குது. ஏகாதசியில் ஏழுமலையான கும்பிட்றது ரொம்ப புண்ணியம். உங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பிரயோஜனமாகும். நல்ல மனநிலையோடு ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, அந்த மாதிரி வந்து மனசு அவ்வளோ தெளிவாக இருக்கும். செய்கிற காரியம்லாம் நல்லா இருக்குங்க. மனசை கவலையை விட்டுட்டு போய் வேலையை பாருங்கள். வெற்றி உறுதி. தனுசு ராசி அன்பர்களுக்கு, காலபுருஷ ஒன்பதாம் ராசிபதி சுக்கிரன் புதன் உங்கள் வீட்டில் தான் இருக்காரு, சூரியனும் உங்கள் வீட்டில் தான் இருக்காரு, கௌரவம் உங்கள் வீட்டில் தான் இருக்குது, காசு உங்கள் வீட்டில் தான் இருக்குது, அறிவு உங்கள் வீட்டில் தான் இருக்குது. என்ன செய்ய போகிறீங்க? மனசு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி போகுது. விரும்பினது கிடைக்கும், வேண்டியது வழங்கும், பிரபஞ்சம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. நல்ல பதவி வேணும்னு இருக்கிறவங்க, அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். கோபமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கோபம் குறையும். குணமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பணம் குவியும். நல்லாயிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஜென்மச்சனி முடியக்கூடிய ஒரு ஓரம் ஆகிப்போச்சு. இனியேனும் லேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சென்னை போகலாமா இருக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போகலாமா, திருச்சி போகலாமா வேணாமா, இல்லை வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு இந்த வேலையெல்லாம் இருக்காது. ஜென்மச்சனி முடியக்கூடிய காலகட்டத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணம் வந்தே தீரும். என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் சார் நம்ம சும்மா இருந்தாலும் இந்த கிரகம் சும்மா இருக்காதா சார்? கண்டிப்பாக சும்மா இருக்காது. ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, ஒருத்தர் ரொம்ப பயங்கரமாக அந்த சாமானத்தை வாங்கிட்டுருக்கார். ஒருத்தர் பார்த்து சொல்கிறார், ஏய் தள்ளியா வண்டி வருது அப்படின்னு. இவர் கோபமாக அவரை பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா வண்டி கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்வார். நன்மை செய்வதற்கு உதவி செய்வது புண்ணியம், தீமை நடக்காமல் உதவி செய்வது நாம் செய்த புண்ணியம். நம்ம எங்கேயாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருப்போம். அந்த புண்ணியம் இன்றைக்கி மனித ரூபத்திலோ பண ரூபத்திலோ உங்களுக்கு உதவும். கும்பராசி அன்பர்களுக்கு, நீங்கள் மதிப்பு மிக்க பெரியோர்களினுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். எனக்குன்னு யாருமே இல்லை, நான் யார்கிட்ட போய் நோகிறது, எத்தனையோ பேரை தூக்கி சம்மந்த இந்த மனசு எல்லாருக்கும் நல்லது செய்து என் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு பட்ட கவலை தீரும். நாயகன் மீண்டும் வாரான் வந்துடுவான், கண்டிப்பாக வந்து உங்களை நல்லா பார்த்துக்குவான். நன்மை பல நடக்கும் நல்ல நாள். பணத்தை எண்ணும்போது கொஞ்சம் கவனம் வேணும். பண விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. உழைத்து சம்பாதித்த பணத்தை உள்ளத்தில் இருப்பவருக்கு கொடுத்து மகிழும் ஒரு அற்புதமான நாள். ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சு அதில் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டோ அல்லது ஒரு 20 ரூபாயை கொண்டு போய் இந்தாங்க நான் சம்பாரித்த காசு, கொடுக்கறது பெரிய விஷயம். அதை வாங்கிட்டு உங்களை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை ஏன்ட்ட கொடுக்குறியம்மா, ஏன்ட்ட கொடுக்குறியா, நீ நல்லா இருப்பம்மா, இன்னும் நிறைய காசு உனக்கு கிடைக்கட்டுங்க. அதுக்கு அர்த்தம் வந்து உனக்கு கிடைச்சா எனக்கு கொடுப்பேங்கிறதில்ல, நீ நல்லா இருந்தாலே எனக்கு சந்தோஷம். அப்படி நல்ல மனம் படைத்தவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். புண்ணிய நாள். மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். 10ல் 1 பாவியாவது இருக்கணுங்கிறான். இப்போ 3 கிரகம் இருக்குது. சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு, 10வதுக்கு ஒரு ராசியிலேயே குரு இருக்காரு. ஜென்ம குரு வனவாசம் தான். ஏன் கேட்குறீங்க? மன உளைச்சல், மனக்குழப்பம், இவை தீரும் நல்ல நாள். ராசிக்கு 10ல் சூரியன் இருக்கும்போது நாம் இருக்கும் நிலையிலிருந்து சற்று லைட்டாக ஒரு அப்லிஃப்ட் கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருப்போம். அது ஒரு வினாடியில் நடக்கக்கூடிய ஒரு அவசியம் இன்று இருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து கொள்வதோ, அவரை நினைத்து பார்த்து கொள்வதோ, அவருடைய பாடல்களை கேட்டுக்கொள்வதோ அவரால் நன்மை வளர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்று மலர்கிறது. உள்ளத்தில் நம்பிக்கையும் உழைப்பில் வியர்வையும் சிந்தி வாழும் நீங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல வருமானத்தை இன்று பெறுவீர்கள். நாளைக்கு இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குற வரைக்கும், மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.